வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பராக இந்த தேங்காய் பர்ஃபி, கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. கோகனட் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 400 கிராம், சர்க்கரை 150 கிராம், ஏலக்காய் சிறிதளவு, பித்தா 10 நம்பர், நெய் 1 டேபிள்ஸ்பூன், பால் 125 ml, டெசிகிரேட் கோகனட் 30 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம தேங்காவை பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீல் பண்ணி எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பர்ஃபி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த ஒயிட் கலர் வரணும். இதே வந்து அந்த ஷெல்லோட வச்சு நீங்கள் கிரேட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த கலர் மாறும். அதனால தான் இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க ஸ்கின் வந்து பீல் பண்ணி எடுத்துன்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு வந்து இந்த தேங்காவை திருவி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸியில் அரைச்சி தான் நம்ம பண்ணியிருப்போம். அந்த அரைச்சி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த சர்க்கரையோட உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பக்குவம் கிடைக்கும். தேங்காய் பர்ஃபி வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து சர்க்கரை பாவை எடுத்து பண்ணுவாங்க. அந்த சர்க்கரை பாவை எடுத்து பண்ணுறது வந்து ஃப்ரெஷ் தேங்காயிலையும் பண்ணலாம், அதே வந்து டெசிக்னேட் கோகனட்லையும் பண்ணலாம். அந்த காஞ்ச திருவண்ண தேங்காய் அதுலேயும் வச்சு பண்ணலாம். ஸோ அந்த காஞ்ச திருவண்ண தேங்காய் டெசிக்னேட் கோகனட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பர்ஃபி வந்து 1 மாதம் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றாகாது. இதே இந்த ஃப்ரெஷ் தேங்காய் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 5 to 10 days தான் நீங்கள் மேக்ஸிமம் வைக்க முடியும். அதுக்கு மேலே வந்து ஸ்பாயில் ஆகும், ஏன்னா இதில் பால் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகும் சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த தேங்காய் வந்து நான் திருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சது கொஞ்சம் லைட்டாக முழுசு முழுசாக பெருசு பெருசாக இருக்குல்ல, அந்த டைமில் இந்த மிக்சியில் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு 95% அளவுக்கு நீங்கள் அரைச்சிருக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எதுக்காக அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்க்கரையோட குக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணுறோம் சொல்கிறோம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காவை இந்த பேனில் ஆட் பண்ணுறேன். இப்போ தேங்காவை இதில் போட்டாச்சு. இந்த தேங்காய் போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், அதாவது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அதிகபட்சம் வந்து 1 நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வதக்கினா உங்களுக்கு கலர் மாறும். அதே டைமில் ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் வதக்க வேண்டாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் லைட்டாக சொத்தை பண்ணால் மட்டும் போதும். ஏன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருப்பேன். தேங்காவில் ஈரப்பதம் இருக்குது, அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வதக்கணும்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் வறுத்து முடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஈரப்பதம் இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆனால் உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு ஷேப் பண்ண முடியாது, ஷேப் கரெக்டாக கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் கரெக்டாக வறுத்தெடுத்துருன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த சர்க்கரை ஆட் பண்ண பிறகு இந்த தேங்காயோட கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுவோம், பால் ஆட் பண்ணுவோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணுறோம். அதாவது தண்ணி வந்து 1 கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறோம். பால் வந்து கரெக்டாக 125 ml பால் ஆட் பண்ண சொல்கிறேன். பால் அதிகமாக ஆட் பண்ணால் ஆட் பண்ணணும் தவறில, பட் ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பக்குவமாக குக் பண்ணி எடுக்கும்போது அந்த டெக்ஸ்டர் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இந்த பால் ஆட் பண்ண பிறகு நல்லா குக் பண்ணுங்கள். இதே வந்து அந்த சர்க்கரை பாவை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது 1 கம்பி பதம் சொல்லுவாங்களே, அதாவது 1 கம்பி பதம், அந்த 1 கம்பி பதம் வந்த பிறகு வந்து தேங்காய் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பர்ஃபி ரெடி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்டாகும், ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டே ஆகும், உங்களுக்கு கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த தேங்காய் பர்ஃபி. ஆனால் வந்து உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வராது, 5 லிருந்து 1-8 நாள் இல்லை 10 நாள் வச்சுருக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காய் இந்த பால் சர்க்கரை எல்லாமே கரெக்டாக வெந்து வர டைமில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த டெசிக்னேட் கோகனட் ஆட் பண்ணுறோம். இந்த டெசிக்னேட் கோகனட் என்னங்கன்னா திருவண்ண காஞ்ச தேங்காய். இந்த காஞ்ச தேங்காய் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதே டைமில் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த தேங்காய் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு திருப்பி இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் ஆட் பண்ணோம். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த டெசிக்னேட் கோகனட் ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணும், டைட் ஆகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக பால் அப்படி தண்ணி வேணால் ஆட் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டெக்ஸ்டர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம குக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த உங்களுக்கு டெக்ஸ்டர் அந்த ஈரப்பதமாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ட்ரேயில் வந்து கரெக்டாக கீ அப்ளை பண்ணி ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ கீ லைட்டாக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ட்ரே வந்து பெரிய ட்ரேவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணோன்னா அந்த ஸ்டஃபிங் ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழ கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அந்த உட்டன் ஸ்பூன்லேயே வச்சு நீங்கள் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஈவன் சைஸ் ஆகிடும். அதே மாதிரி சைடெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஈவன் சைஸாக பண்ணலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டு கார்னிஷுக்கு வந்து பிஸ்தா, சில பேர் வந்து முந்திரி பருப்பு போடுவாங்க, வேணும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாதாம் பருப்பு இருந்தால் பாதாம் பருப்பு ஆட் பண்ணலாம். அப்படி மில்க் மெய்டும் ஆட் பண்ணுவாங்க. என்னோடய சஜஷன், மில்க் மெய்டெலாம் வேண்டாம், வெறும் வந்து சுகரை போட்டு பாலை போட்டு நீங்கள் குக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லா டெக்ஸ்டர் கிடச்சிரும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு
த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் நல்லா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த கோக்கனட் பர்ஃபி ரெடி. அதுக்கு முன்னாடி வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து வைக்க வேண்டாம், சின்ன பேப்பரெல்லாம் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே ப்ராப்பராக நம்ம கட் பண்ண வேண்டியதான். அந்த மாய்ஸ்டர் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சைஸ் வைஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் இந்த கோக்கனட் பர்ஃபி ரெடி. இப்போ பாருங்கள் இந்த கோக்கனட் பர்ஃபி வந்து உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு மாய்ஸ்டராக நல்லா ஜூஸியாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருந்தால் உங்களுக்கு வந்து தேங்காய் பர்ஃபி சாப்பிட முடியாது. ஸோ இன்றைக்கி கோக்கனட் பர்ஃபி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். ஏன்னாங்க இப்போ இந்த கோக்கனட் பர்ஃபி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஷோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.